எதற்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சமூக வலைதளத்துல நிறைய பேரோட கேள்வியாக. நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், உங்களோட கேள்விகள் இதோட இருந்துக்கிறேன். What we are saying is, நேற்று evening வந்து yes he apologized, that is fact. No one is denying the fact that he can't. The event today sequence no one is denying it, but அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது வந்து it is looking like அவரை வந்து டார்கெட் பண்ற மாதிரி நானே கிடையாது. அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்க போய் நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலா பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்காரு. இப்ப இன்னைக்கு பாயிண்ட் கூட உங்க பிஜேபியோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் அங்க வந்து பார்க்கிங் ஏரியா இல்ல அந்த மாதிரிலாம் வந்து ட்விட்டர்ல போட்டுருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து இஷ்யூ கூட இல்லை மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அன் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் I don't think yes it is. நீங்க சொல்லலாம் நீங்க அவரை வந்து மிரட்ட வைக்க பாக்குறீங்க, உங்க அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. அதனால தான் நான் சொல்றேன் நீங்க நிறைய பேர் காலையில இருந்து என்கிட்ட பைட் வேணும் இல்ல ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னு நேற்று நடந்த ஒரு சம்பவத்துக்காக கேட்டீங்க. ஸோ ஒட்டு மொத்தமா உங்ககிட்ட இதை சொல்றேன். நேற்று முன்தினம் அதாவது ஒரு அமைச்சர் நேரடியாக ஒரு பகுதிக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற அவர் துறை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, இந்த பகுதிக்கு ஒரு முறை ஒரு அமைச்சர் வந்தால் ஜவுளித்துறை மட்டும் அந்த மனுவை நான் வாங்கிக்கிறேன், இல்லை சிறு குறு தொழிலுக்கு மட்டும் நான் கவனிக்கிறேன், இல்லை விவசாயத்தை மட்டும் நான் அந்த மனுவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம ஒரு மிகப்பெரிய முயற்சியாகும். மத்திய அரசாங்கத்தினுடைய உயரதிகாரிகள் டெல்லியில் இருக்கிறவங்களை கிட்டத்தட்ட 18 டீமுக்கு மேல கோயம்புத்தூர் அனுப்பிச்சு கொடுத்து என்னோட மினிஸ்ட்ரி மட்டும் இல்ல மற்ற எத்தனையோ மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நீங்க ஒரே இடத்துல தீர்த்துக்கோங்க, நீங்க அந்த பிரச்சனைகளை சொல்லுங்க, நாங்க காது கொடுத்து கேட்கிறோம், நீங்க என்ன உங்களோட குறைகள் இருக்கோ சொல்லுங்க, என்ன வித்தியாசம் இருக்கோ சொல்லுங்க. ஜிஎஸ்டிக்கு மட்டும் 3 டெஸ்க், இதுல அமைப்புகள் மட்டும் கலந்துக்கிறதுங்கிறது நேச்சுரல். ஒரு அரசாங்கத்தோட நிகழ்ச்சியோ இல்ல ஒரு கலெக்டரோட மீட்டிங்கோ நேச்சுரலா என்ன பண்ணுவாங்க, அமைப்புகளை கூப்பிட்டு கேட்பாங்க, இந்தாங்க ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஆனா இதுல இண்டிவிஜுவல்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அம்மா எனக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வரல கொடுங்க, இல்ல ஜிஎஸ்டியில என்னோட அப்பீல் பெண்டிங் இருக்குது கொடுங்க, இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் கூட நாங்க யாரையும் தடுக்கல. இன்ஃபேக்ட் வி ஃபெசிலிட்டேட்டட், யாருக்கு பிரச்சனை இருக்குதோ வாங்க, காயர்ல பிரச்சனை இருக்கா வாங்க, இல்ல விவசாயியோட வருஷம் 6000 கிடைக்கலன்னு மனு வருதா வாங்க, விவசாய அணி தலைவர் அனுப்பிச்சு வச்சாரு. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சிய கொங்கு மண்டலம் நல்லா இருக்கணும், கொங்கு மண்டலத்தினுடைய தொழில்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மத்திய நிதியமைச்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னால சரி அதிகாரிங்க வந்தாங்க, மனு வாங்கினாங்க, நாங்க எதெல்லாம் எங்களால் தீர்க்க முடியுமோ நாங்க போய் தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகல. அமைச்சர் வந்த உடனே அதிகாரிகள் அவங்களுக்கு பிரீஃபிங் கொடுக்குறாங்க, எத்தனை மனு வந்தது, எதெல்லாம் முக்கியமான மனுக்கள், எதெல்லாம் இந்த பகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள்னு அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பப்ளிக் ஃபாரத்துல எல்லா தொழில் வியாபார விவசாய அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு 1000 பேருக்கு மேல அவர்கள் என்னென்னவெல்லாம் முயற்சிகள் குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசு எடுக்குது, நாங்க பட்ஜெட்ல என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்கோம், நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை, அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் நானே உங்களுக்கு விரிவா சொல்றேன், நீங்க போய் பேங்க்ல இந்த திட்டத்தினுடைய பலன்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நேரடியாக உரையாடுகிறார். அவர் உரையாடி அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டாங்க, எல்லாரும் பேசி முடிச்சதுக்கா அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர், கௌரவ தலைவர், மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார், எனக்கு சகோதரர் மாதிரி, ஏனென்றால் அவங்க 2 பேரும் ஒரே ஊர் பக்கம்தான். ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்கு, காரம் தனியா ஸ்வீட்டு தனியா அப்படின்னு அவர் பேசுறார். ஜிஎஸ்டி பற்றி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்கறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க, அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அவங்க உட்கார வச்சிருக்காங்க, என்ன குறைகள் இருந்தாலும் சொல்றது தானே, நாங்க குறைகளை கேட்கவே மாட்டோம், நாங்க ஜிஎஸ்டி பத்தி என்ன பிரச்சனைன்னா கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னா அது வராம இருந்திருக்கலாம், அந்த முயற்சி எடுக்காமே இருந்திருக்கலாமே. ஆனா ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க. வருகின்ற பொழுது அவங்க கிட்ட ஒரு கருத்தை சொல்றாரு, நீங்க எல்லாருமே கோயம்புத்தூர்லயே தான் இருக்கிறவங்க. அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசினாரு, நீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்க இமீடியட்டா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்க கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே அது இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. ஏனென்று கேட்டால் அது ஒரு புது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அடுத்த நாள் காலை நேற்று காலையில 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக போன் செய்கிறார். நான் தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்பவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க டைம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில 10 மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம், அது முடிச்சதுக்கு அப்புறம் உடனடியா அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் இருக்கல, காலையில் வாய்ப்பே இல்லை, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்கு, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட். அதை கூட சொல்கிறாரு, 4 மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி ஓகே உங்கள் விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வராரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியால வைரலா வேற மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில எனக்கு கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்க காமர்ஸ்ல இருந்த போது இருந்து கூட இங்க வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டு இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் RSS சார்ந்தவன், என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் எங்க கிட்ட சொல்றாரு. ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்றாங்க, அந்த வீடியோவும் இருக்கு, ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை கேட்டு பதில் சொல்றதுக்கு எனக்கும் கடமை இருக்கு. ஆனா உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்க கடையில என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிடுறாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்க ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்றாரு, என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்க சகோதரி மாதிரி தான், ஆனா ஏதோ அந்த நேரத்துல நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. அவ்வளவுதான். கூட அந்த அரங்கத்துல பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் வீடியோல நாங்க இருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனா இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய ஊடக சமூக ஊடக பக்கத்துல பகிர்ந்திருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளவு ஒரு பொது மேடையில வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் என்ன கூட சொல்ல விரும்புறேன். நான் வழக்கமா அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை, இது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை. இன்றைக்கும் இங்க பெண்களுக்கான சம வாய்ப்புகளா சம மரியாதை இருக்கான்னு சொன்னா ஒரு அரசியல்வாதியாக பெண் அரசியல்வாதியாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அதுக்காக ஐயோ நான் பெண்ணா இருக்கிறேன், எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல, ஐயோ நான் பெண் அரசியல்வாதி, என் மேல இரக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நீங்க அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் திருப்பியே சொல்றேன், நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் சொல்றது, ஆளுங்கட்சியில மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்ல யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்துல யாராவது வந்திருக்காங்களா? இல்ல ஒரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏவோ பொதுவில போகும்போது நானும் கவனிக்கிறேன். தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியா இருக்கலாம், அல்லது செல்வி ஜோதிமணியா இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கறது, உடனே அந்த வீடியோ வந்து வெளியில வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில நீங்க எவ்வளவு உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்க பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இது எங்ககிட்ட இல்ல, நாங்க அப்படி பார்க்கலன்னு சொன்னா சந்தோஷம். ஆனா இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையா நான் பாக்குறேன். திரும்பவும் சொல்றேன், பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சொல்லியும் எதிர்பார்க்கிறேன். இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் எங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதனால நாங்க மிரட்டி அவரை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு வாங்கணும், காங்கிரஸ்ல இருந்து திமுகல இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனா ஆணவத்துல அதிகாரத்துல கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுல கொண்டு வந்து ஜாதிய வேற இருக்கிறான். தமிழ்நாட்டுல சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேல நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இன்றைக்கு முதன்மை மாநிலமா மாறிட்டு இருக்கு. தமிழ்நாடு அதை பத்தி, அந்த சமூக நீதி பத்தி யாரும் பேசல. ஆனா ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாங்க, அவங்க இவங்க பண்ற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார், இவங்க சொல்ற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார், இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியில பார்லிமெண்டில் அவர் தோலுரித்து விடுகிறார். அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னா எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி. தங்களோட பாரம்பரியமான அரசியல், எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்கள உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேசுறது, இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாற்று. இதுதான் நடந்த விஷயம். அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்க போய் நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல அவர் எதற்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுதான் சமூக வலைதளத்துல நிறைய பேரோட கேள்வியாகும். நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்களோட கேள்விகள் இதோட இருந்துக்கிறேன். ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடக்குது. அரங்கத்துக்குள்ள நடக்கிற கூட்டத்துல ஒரு பெண் அமைச்சர், பெண் எம்எல்ஏ பத்தி அநாகரிகமாக அவர் பேசினாருன்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி பேசலாமா? இல்லைங்க, பேசியிருக்க கூடாது. என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்ல, சொல்லியிருக்க கூடாது. தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்குள்ள பேசுறது வேற. ஆனா இத்தனை பேருக்கு முன்னால அவர் இப்படி பேசிட்டு போறாரு அப்படிங்கும் போது அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா அது எப்படி போகுது? நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அமைச்சரை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும், கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் ட்ரஸ்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்றாங்க. பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியா சைமால இருந்து ஒரு டெலிகேஷன் வருது, அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுறாங்க. அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த டெலிகேஷனை மீட் பண்றாங்க. இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்த இத்தனை விஷயத்தை பத்தி யாராவது பேசினாங்களா? ஆனா ஜிஎஸ்டி பத்தின பேசுற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டுல அது எவ்வளவு தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இந்த வீடியோவை பின்னால அந்த அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட பதி அதிகார பக்கத்திலயோ இல்ல வந்து அவங்களோட முகநூல் பக்கத்திலயோ போடுறத நாங்க என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல அவர் பேசின விதம் வந்து right wrong that's a different but he actually didn't mean anything malicious correct அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்றாரு, எனக்கு அப்பாலஜைஸ் பண்றாரு. நேற்று மார்னிங் வந்து நாங்க எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலா பிரஸ் கிட்ட அதுக்கப்புறம் அதை பத்தி பேச மாட்டேன்ட்டார். We all asked him, ஆனா அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலா பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்காரு. இப்ப இன்னைக்கு மார்னிங் கூட உங்க பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் அங்க வந்து பார்க்கிங் ஏரியா இல்ல அந்த மாதிரிலாம் வந்து ட்விட்டர்ல போட்டு இருக்காங்க. அப்ப அப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து இஷ்யூ கூட இல்ல மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அன் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் I don't think yes it is. நீங்க சொல்லலாம் நீங்க அவரை வந்து மிரட்ட வைக்க பாக்குறீங்க, உங்க அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்றதை விட will be the odd person to answer. நீங்க எல்லாத்தையும் கேக்குறீங்க. No அன்னைக்குள்ள ஓட்டறதா சாம்பார்ல வெங்காயம் அன்னைக்குள்ள நீங்க நீங்க பேசுவோம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நான் திருப்பி சொல்றேன், நீங்க வந்து அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் இது நீங்க அதை வந்து ஈக்குவேட் பண்ணுவீங்களா சொல்லுங்க. நான் கேக்குறது குரு shall you equate it? How I have expressed my opinion. Yeah, how he has expressed his opinion. Correct. See, but what we are saying is, next evening vandu, yes, he apologized. That is fact. Fact. No one is denying the fact of the con. Yes, and the sequence, no one is denying it. But, around expose panadhu, it is looking like avara vandu target panna maari. Naame idhula endha vidhamana target panna vendiya avasiyam kedaiyadhu. Neenga oru Madhiya arasu Tamil Nadu டார்கெட் பண்ணணும்னு சொன்னா பிரைம் மினிஸ்டர் பத்தி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் பார்க்கிங் ஏரியா பத்தி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும். ஆனா ஒரு விஷயம் சமூக ஒரு விஷயத்த நீங்க ஜிஎஸ்டி பத்தி பேசுறீங்கன்னா பிஜேபி காரங்க பதிலே சொல்ல கூடாது, அமைதியா இருக்கணும். நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன், ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்க வற்புறுத்தியோ நாங்க மிரட்டியோ இல்ல நாங்க கேட்டோம் அவர் வந்து அதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி. ஸோ அதனால இது சம்மந்தமா நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்புல இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்க கேட்டுக்கோங்க. ஓகே, அதிகாரத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்துல திமுக காரங்க கூட தான் இருக்காங்க. அதிகாரத்துல நாங்க 10 வருஷமா தாங்க இருக்கோம். எங்களை பத்தி யாராவது திட்டாம இருக்காங்களா? இல்ல அவங்கள பத்தி டீமிங் பண்ணி போடாம இருக்காங்களா? இன்னும் புதுசா அதிகாரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே. இப்பதான் அதிகாரத்துல இருக்கோம் தெரியுதா? அதுதான் நான் சொல்றேன், இரலவென்ட் இஸ் இரலவென்ட் டோட்டலி. அதிகாரத்துல நாங்க 10 வருஷமா தான் இருக்கோம். இது காரணம் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றேன், மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலா டார்கெட் பண்றாங்க. பர்சனலா டார்கெட் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? நேற்று சென்னை மெட்ரோக்கு அவங்க பதில் சொல்றாங்க. இத்தனை நாள் என்ன போய் பேசிட்டு இருந்தாங்க? சென்னை மெட்ரோக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில வைக்கிறாங்க. இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார், என்ன உண்மைன்னு வெளியில சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில சொல்லல, தமிழ்ல சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பத்தி பொய்ய பத்தி அவங்க தமிழ்ல பேசுறாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளால அவங்கள பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு நாங்க சொல்றோம். நான் என்ன சொல்றேங்க, இது நான் வைக்கிறேன், நான் இண்டிவிஜுவலா டார்கெட் பண்றேன்னா இருக்கிற ஹேண்டில் எல்லாம் எந்த ஹேண்டில்ல போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், ஒரு ஹால்ல பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பத்தி நாங்க எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு, கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும். அது சோ இதுக்கு நான் வந்து இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ள போக வரல. ஒரு விஷயம் தப்பா முதல்ல போகுதுன்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பக்கம் அதனாலதான் நாங்களும் எப்படி இதை பாக்குறோம்னா அதுக்கான பதில சொல்லணும்னு நினைக்கிறோம். இதுல வந்து திருப்பி திருப்பியும் இது நடந்தது அது நடந்தது அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகல. நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே 100% என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இல்ல என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்கறது அப்படிங்கறதுல இல்ல இஷ்யூ. நெகட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க, ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டா நீங்க மிரட்டுவீங்களா? ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டது நாங்க வந்து ஒண்ணு கேட்கவும் இல்ல. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேளுங்கிறதான ஒரு அமைச்சரே வர்றாரு, நாங்க ஜிஎஸ்டி பத்தி கேட்க மாட்டோங்க, நீங்க சொல்ற கிரிட்டிசிசம் நாங்க எடுத்துக்க மாட்டோம்னா வெயிட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்க வந்து இங்க வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாலண்டரியா நான் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பத்தி சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு வர்றோம். ரெண்டாவது, நீங்க ஒரு பொது வெளியில ஒரு விஷயத்த தப்பா எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னா அது சரி பண்றதுக்காக இன்னொருத்தங்க இன்னொரு முயற்சி பண்ணதான் செய்வாங்க. இல்ல இல்ல தப்பா எடுத்துட்டு வந்து அவர் ஜிஎஸ்டி பத்தி பேசினதுல நாங்க அதை இல்லன்னு சொல்லலையே. மேடம் கூட என்ன சொல்றாங்க, மேடம் கூட ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன பேசினாலும் நான் பதில் சொல்றேன். பட் என்னன்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க, அவரும் அப்பாலஜைஸ் பண்றது ஓகே, அவர் ஹால்ல பேசினாரு, அது வந்து நான் இன்னொன்னு சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற தொழில் அமைப்புகள் கிட்ட நீங்க வேணா பேசுங்க. எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு போன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம சங்கடப்படுத்திட்டோம். ஆமா, நான் என்ன சொல்றேன், அப்படியே விடணும் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதுல இருந்து தரப்புல இருந்து இன்னொருத்தங்க பதில் சொல்ற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. நீங்க இது வந்து ஆல்வேஸ் அக்செப்ட். இது வரைக்கும் யாருமே இத்தனை ஆபீஷியல்ஸ் வந்து இந்த மாதிரி மீட்டிங் வைக்கல. அங்க வந்து எல்லா இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்ல இருந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, தி ஆபீஷியல்ஸ் ஆர் வெரி குவார்டியஸ் இன் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னன்னா இன்னைக்கு அதெல்லாம் நான் எனக்கு அதுதான் வருத்தம். நான் அதுதான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாசம் வேலை பண்ணோம். நேற்று காலையில பார்த்தீங்க அந்த 1500 பெண்களுக்கு கொடுக்கறதா முதல்ல அவங்களோட திட்டமா இருக்கு. அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன். அந்த 1500 ஏழை பெண்களை கூட நான் ஒவ்வொரு பகுதியா கண்டறிஞ்சு அவங்க நடந்து போற தூரத்துல அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமா ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்றேன், நம்ம பகுதி நல்லா இருக்கணும், நம்ம இஷ்யூ, நம்ம தொழில் இங்க வந்து நெசஞ்சு போயிட்டு இருக்கு. கரண்ட் கட்டண உயர்வால சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூர்ல 30% மேல வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்னைக்கு வந்து அவங்க க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு மாநில அரசு தயாரா இல்ல. அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை, எங்கெங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்கு, குஜராத்ல பண்றாங்க, மகாராஷ்டிரால பண்றாங்க. சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா, உட்காந்து பேசுறாங்க, அந்த டெலிகேஷனை கூட்டிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்டோட உட்காந்து பேசுறாங்க. ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணாங்களா? மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்குறாங்க. மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி, பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி, தனித்தனியா ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்கார்ந்து பேசி உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எலெக்ஷன் நேரம் தவிர வேற ஏதாவது நேரத்தில் இவங்க ஏதாவது பேசுறாங்களா? ஆனா அந்த வேலையை இங்க இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்றோம். எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க. என்னோட வேலை சட்டசபையில பேசுறது, என்னோட வேலை லோக்கல்ல ரோடு லைட்டு இது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தலைங்க. நான் அந்த மாதிரி எம்எல்ஏ வேலை இல்லைன்னு நினைச்சலையே. இல்ல ஏன் தொகுதிக்கு மட்டும் இவங்க பண்ண போதுன்னு நான் நினைக்கலையே. நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பாக்குறோம், அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். இதுல என்ன ஆகுது, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும்தான் போகுது. அதனால நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க வந்து